மின் கட்டண உயர்வை தமிழ்நாடு அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும். மின்சாரத்தை தொட்டால்தான் ஷாக் அடிக்கும், மின்சார கட்டணத்தை கேட்டாலே ஷாக் அடிக்குது என்று நாடக வசனம் பேசிய ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தவுடன் மின் கட்டணத்தை உயர்த்தி மக்களை பெரும் சுமைக்கு ஆளாக்கி உள்ளார் என ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பள்ளிக்கரணை எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். 2011 மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பின்பு மின் பற்றாக்குறையாக இருந்த தமிழ்நாட்டை மின்மிகை மாநிலமாக மாற்றி காட்டியதை அனைவரும் நன்கறிவார்கள். தமிழக மக்களின் சுமையை குறைக்க 100 யூனிட் விலையில்லா மின்சாரத்தை வழங்கியது அம்மாவின் அரசு. இதன் பலனை கூட 7 எளிய நடுத்தர மக்கள் அனுபவிக்க கூடாது என்ற தீய எண்ணத்துடன் ஆண்டுதோறும் இந்த விடியா திமுக அரசு மின் கட்டணத்தை உயர்த்தி வருவது எவராலும் ஏற்க முடியாது. திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் முதல் ஏமாற்றம் 2022 தை பொங்கல் பரிசு. பிப்ரவரி 2022 உள்ளாட்சி தேர்தல் வெற்றிக்கு பிறகு விடியா திமுக அரசு தமிழக மக்களுக்கு அளித்த பரிசு சொத்து வரி உயர்வு, குப்பை வரி உயர்வு, குடிநீர் கட்டண உயர்வு என்று பல வரி உயர்வுகள். குழந்தைகள் முதல் மூத்த குடிமக்கள் மற்றும் உடல்நலம் பாதிக்கப்பட்டோர் வரை அனைவரையும் பாதிப்புக்குள்ளாக்கும் வகையில் விடியா திமுக அரசு அளித்த பரிசு பலமுறை பால் பொருட்களின் விலை உயர்வு. 2022 செப்டம்பர் முதல் மின் கட்டண உயர்வு. தொடர்ந்து 2023 செப்டம்பரில் 2 முறையாக மின் கட்டண உயர்வு. இதன் காரணமாக விசைத்தறி, சிறு குறு தொழில் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் மற்றும் வீட்டு இணைப்பில் பொதுவான பயன்பாட்டாளர்கள் பாதிப்பு. நாடாளுமன்ற தேர்தலில் 39க்கு 39 இடங்களை பெற்ற இருமாப்பில் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் முடிந்தவுடன் நேற்று முதல் தமிழக மக்களின் நெற்றியில் பட்டை நாமத்தை போட்டு 3ஆம் முறையாக 5% மின் கட்டண உயர்வை பரிசளித்திருக்கிறார் விடியா திமுக அரசின் நிர்வாக திறனற்ற பொம்மை முதலமைச்சர். விண்ணை முட்டும் விலைவாசி உயர்வாலும் 2024 ஏப்ரல் மாதம் முதல் நியாய விலை கடைகளில் சமையல் எண்ணெய், பருப்பு போன்றவைகளை வழக்கமாலும் மக்களை துன்பத்திற்குள்ளாக்கிய இந்த ஏமாற்று மாடல் அரசு 3ஆம் முறையாக மின் கட்டண உயர்வு என்ற ஒரு பேரடியை தமிழக மக்களின் தலையில் இறக்கியிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது. அம்மா ஆட்சியில் மின் கட்டணத்தை உயர்த்த ஆலோசிக்கப்பட்ட போது அப்போதைய எதிர்க்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் மின்சாரத்தை தொட்டால்தான் ஷாக் அடிக்கும், மின்சாரம் கட்டணத்தை கேட்டாலே ஷாக் அடிக்குது என்று வசனம் பேசியவாறு வானத்துக்கும் பூமிக்கும் துள்ளி குதித்ததை தமிழக மக்கள் இன்னும் மறக்கவில்லை. சொன்னதை செய்வோம், சொல்லாததையும் செய்வோம் என்று நாடக வசனம் பேசிய திரு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தவுடன் மின் கட்டணத்தை உயர்த்தி சொல்லாததையும் செய்துவிட்டார். ஆட்சிக்கு வந்தவுடன் மாதம் 1 முறை மின் கட்டணத்தை கணக்கிடுவோம் என்று சொன்னதை இந்த கையாளாகாத அரசு நிறைவேற்றியதா என்று அல்லலூரும் மக்கள் கேட்கிறார்கள். உங்கள் நிர்வாக திறமையின்மையின் சுமையை மக்கள் தலையில் திணிப்பது அநியாயம். மக்கள் வாட்டி வதைப்பதே விடியா திமுக அரசின் வாடிக்கை. மக்களுக்கு தேவையில்லாமல் வரி மற்றும் கட்டண சுமையை ஏற்றும் போதெல்லாம் அதனை ஒப்பீடு செய்ய தங்களுக்கு வசதியாக இதர மாநிலங்களையும் விடியா திமுக அரசு துணைக்கு அழைத்துக் கொள்கிறது. தமிழகத்தில் ஆட்சி செய்ததன் மக்கள் வாக்களித்தார்களே தவிர மற்ற மாநிலங்களை ஒப்பீடு செய்து வரி சுமையை தமிழக மக்கள் தலையில் கட்டுவதற்கல்ல. மத்திய அரசு ஆணையின்படி மின்சார வாரியத்தின் இழப்பை எனது தலைமையிலான அம்மாவின் ஆட்சியில் செய்தது போல் மாநில அரசே ஏற்றுக்கொண்டிருக்கலாம். எனவே விலைவாசி உயர்வு, வரி உயர்வு போன்றவைகளால் மக்களின் கோபம் எரிமலையாக வெடிப்பதற்கு முன்பு பொது பயன்பாட்டிற்கான மின் கட்டண உயர்வையும் விசைத்தறி மற்றும் சிறு குறு தொழில்கள் தொழில் நிறுவனங்களின் வேண்டுகோளை ஏற்று மின் கட்டண உயர்வை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வலியுறுத்துகிறேன். நம்மை கேள்வி கேட்க யாருக்கும் உரிமை இல்லை என்ற மமதையில் பொம்மை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தலைகணத்தோடு செயல்படுவாரேயானால் கொதிப்படைந்துள்ள தமிழக மக்கள் விடியா திமுக ஆட்சிக்கு தக்க பாடத்தை புகட்டுவார்கள் என்று எச்சரிக்கிறேன் என எடப்பாடி பழனிசாமி மின் கட்டண உயர்விற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பள்ளிக்கரணை.